எல்லோருக்கும் வீர முழக்கம் பண்ணி ஓஞ்சாச்சு. இப்போ வேலை செய்கிற நேரம் முழக்கம் முதலில் எப்பொழுதும் ஒரு தரமான படங்களையே மக்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு படங்களை தயார் செய்து கொண்டிருக்கும் பிவிபி நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய விழாநாயகன் கீரவாணி மரகத மணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இசை, அவருடைய இசை ஒன்றும் தமிழர்களுக்கு புதியதல்ல. இளையராஜா அவர்களுக்கு இணையான ஒரு இசையை அவர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அது பாகுபலி மிகப்பெரிய சாட்சி. பல படங்கள் இருக்கின்றன. இந்த படத்திலும் நிச்சயமாக அவர் ஒரு என்னென்ன பாட்டு கேட்கல, இந்த கேட்டது தான் மிக தரமான ஒரு நல்ல. நானும் காக்கியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் சார், இந்த மாதிரி மெலடி எல்லாம் கேட்டு எவ்வளோ நாளாக சார்னு கேட்டு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இஸ் த கிங் ஆஃப் மெலடி. தேங்க்யூ கீரவாணி சார் ஃபார் ப்ரொவைடிங் மியூசிக் ஃபார் திஸ். அடுத்து இந்த படத்தோட டைரக்டர் பிரகாஷ், அவரை வந்து எனக்கு நடிகராக தான் அறிமுகம். நானும் அவரும் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு இங்கிலீஷ் படம், அவர் ஹீரோவாக நடித்தார், நான் அதில் ஒரு கதாபாத்திரம் நடித்தேன். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ பிரகாஷ் ஃபார் யுவர் ஆல்வேஸ் யூ சர்ச்சிங் ஃபார் யுவர் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. ஆனால் அவருக்கு வந்து அழிக்க முடியாத ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ராகவேந்தர் ராவ் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர், ஆனால் அந்த ஒரு அடையாளம் இல்லாமல் தனக்குன்னு ஒரு சுய அடையாளம் தேட்டத்திலேயே அவர் கவனமாக இருக்கார். நிச்சயமாக த சப்ஜெக்ட் யூ ஹவ் சோசன் ஷோஸ் வாட் யூ ஆர். ஆர்யாவை பற்றி நான் நிறைய பேசுவேன். அவரை பற்றி பெண்கள் தான் பேசணும் கிடையாது, நானும் நிறைய பேசுவேன். ஆனால் அவ்வளோ கூட மூணு படம் பண்ணியாச்சு. ரொம்ப ஸ்வீட் பாய், ஹி கீப்ஸ் ஆல்வேஸ் ஏன்னா அந்த யூனிட்டியே வந்து ஒரு லைவ்லியாக வச்சுப்பார். எல்லாரும் நினச்சிக்கிறாங்க அவர் ஹீரோயின் கூட மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. எங்கள் கூட அடித்த லூட்டி எல்லாம் மதராஸ் பட்டத்தில் வந்து நான் சொல்லி மாளாது. அண்ட் ஐ அப்ரிஷியேட் யூ ஃபார் ஒன் திங், அதாவது வழக்கமாக ஹீரோஸ் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகணும் இல்லை தன்னை சுற்றி தான் கதை இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு சப்ஜெக்டுக்காக யூ ஹவ் கிவன் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் டேட்ஸ் அண்ட் டைம். தேங்க்யூ ஃபார் தட். உண்மையாக சொல்லப்போனால் நான் இந்த விழாவுக்கு வந்தது ஒரு தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக அல்ல, ஒரு நடிகராக அல்ல. என்னுடைய மகள் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை செய்கிறாள் என்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் இங்கே வந்தேன். நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து அனுஷ்காவை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன் மகளாக. அதில் அபிக்கு மட்டும்தான் வருத்தம். இந்த கதையை வந்து அனுஷ்கா வந்து என்கிட்ட சொல்லும்போது, சார் இந்தமாரி ஒரு படம் வருது, படம் கேரக்டர் பண்ண போகிறேன். ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. நான் உடனே என்ன சொன்னேன், ஐ வில் கெட் யூ த பெஸ்ட் ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் மேன், பட்ஜெட்டில் இருந்துச்சுன்னா ஐ கேன் பிரிங் ஃப்ரம் ஹாலிவுட். கமல் சார் கிட்ட பேசி ஹாலிவுட்லேருந்து கொண்டு வரேன், எல்லாம் வந்து பாம்பேயில் வந்து நல்ல சிறந்த ஒப்பனை கலைஞர்கள் இருக்காங்க கொண்டு வரேன்னாங்க. இல்லை 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 சார், வேணாம் சார், நான் வெயிட்டு போட போகிறேன் அப்படின்னாங்க. ஆர் யூ சீரியஸ்? அண்ணும் என்னம்மா சொல்கிறேன், நீ வெயிட்டு போகிறதுக்கு ஒரு காலகட்டம் வேணும், அப்புறம் அந்த படத்தை நடிக்கணும், அப்புறம் நடித்த பிறகு அந்த வெயிட்டு கரையிறதுக்கு ஒரு காலகட்டம் வேணும், நிறைய படங்கள் போவோமே. இல்லை இல்லை, எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே எல்லாரும் என்னை வந்து ரொம்ப அழகாக இருக்க ரொம்ப அழகாக இருக்கேன்னு கேட்டு எனக்கு பழக்கப்பட்டு போச்சு. அதுலேருந்து மாறி நான் வந்து ஐ ஹாவ் டு ஃபீல் அந்த கேரக்டரை நான் வந்து உண்மையாக உணரணும், நான் வெயிட்டு போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ கேன் சி really in spite of that you look so beautiful. Okay, so in the mari she is a wonderful person. Anushka kuda work pannunga ellara solradhana nalla nadigendrathu rendavathu dhaan. She is a wonderful person. Avu vandu sincere effort eduthu indha padatha indha character pannirukanga. So I can see everybody has put a very sincere effort in this film, and nichayama adu vandu valakkamana padangal maadhiri illama ஒரு ஃப்ரெஷ்ஷான ரொம்ப ஹியூமரஸான அதே சமயம் அழ வைக்கிற கண்டிப்பாக ஒரு கிளைமேக்ஸ் இருக்குன்றதை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஐ விஷ் ராஜீவ் கமிலா சென்சர் விச் யூ
ஸோ நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையணும், வேறு வழியே கிடையாது. ஸோ ஐ சின்சியர் விஷஸ் டு ஆல் த க்ரூ அண்ட் காஸ்ட் அண்ட் த ப்ரொடியூசர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக வாழ்த்து பேச அழைக்கிறோம் திரு எல் சுரேஷ், பிரசிடென்ட் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபிலிம் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன்.